யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கேதர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் போர்ட் ஸ்கேனிங். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு கமாண்டுமே ஸ்கேனிங்காக ஒர்க் பண்ணது, ஸ்கேனிங்கான ஒரு டாப்பிக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஎன்எஸ் இனமரேஷனுன்றது, டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கும் எனுமரேஷனுடைய ப்ராசஸ். அதாவது ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்ன்றது என்னடா, நீ மற்ற டாப்பிக்கிலேருந்து ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்ன்றது அதாவது முழுக்க முழுக்க ஒரு டைரக்ட் ஹிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஸ்கேனிங் மாடியூல் எனுமரேஷன் மாடியூலோட டாப் இன்ட்ரோடக்ஷனே வந்து இந்த ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். ஸோ ஸ்கேனிங் மாடியூல் இன்ட்ரோவை தான் நான் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஒரு பிராக்டிக்கல் ஹேக்கிங் மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் இதுக்கு பின்னாடி வரப்போகிற டூல்ஸ் எல்லாம் நான் முன்னாடி நடத்துகிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து பேசிக்காக கேதர் பண்ணுறது நான் சொல்கிறேன். இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக நடத்த மாட்டேன், எப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன, அதை எப்படி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தரேன். அதை வச்சு நீங்கள் வந்து நான் ஸ்கேனிங் மாடியூலில் கம்ப்ளீட்டாக போடும்போது அங்கே வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண போகிறோம். அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டூல். ஒன்று டிக்கு, டிஐஜி. பட் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்டர் பண்ண போகிறது என்எஸ் லுக்கப். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டூல், ஒன்று என்எஸ் லுக்கப், இன்னொன்று டிக்கு. ஓகேங்களா? ஸோ என்எஸ் லுக்கப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்எஸ் லுக்கப், இதை வந்து பார்த்தீங்கன்னா என் ஐபி அட்ரஸ் கேதரிங்கில் நான் இந்த டூலை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை ரெண்டு மெத்தடாக யூஸ் பண்ணலாம். ஒன்று என்எஸ் லுக்கப் ஸ்பேஸ் கூகுள் .com ஸ்பேஸ் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கமெண்டோடைய இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை டைப் பண்ணி என்டர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இது மாதிரி நடத்தினா புரியாது, சீக்கிரமாகவும் ஞாபகம் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் நடத்துகிறேன். என்எஸ் லுக்கப்னு போட்டுட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு செட் பண்ணணும். ஸோ செட் டைப் ஈக்குவல் டு சிம்பிள் தான், பேசிக் கமெண்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ எந்த மாதிரி டைப் வேணும், செட் டைப்பு. அந்த இப்போ உங்களுக்கு ஒரு நேம் சர்வர் பார்க்கணும்னா, ஓகே நேம் சர்வர் ஒரு டைப்பா, அந்த டைப்பை செட் பண்ணு. செட்டு டைப்பு நேம் சர்வர், என்எஸ்னா நேம் சர்வர். பட் நம்ம ஃபஸ்ட் ஐபி அட்ரஸ்லேருந்தே போவோம். ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிட்டோம். ஓகே இப்போ ஏன்னா ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் அதோடைய டொமைனை கொடுத்தாகணும். ஓகே இப்போ ஒரு டொமைனை டார்கெட் பண்ணுற, டொமைனோடைய ஐபி அட்ரஸ் நீ கெட் பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஓகே கரெக்ட் தான். அது ஆனால் டைப்பை செட் பண்ணிட்டேன், ஆனால் அது டொமைன் இன்னும் செட் பண்ணல. ஸோ அந்த டொமைனே இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த டொமைன் எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, செட் டைப் இருந்து டொமைன் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, டொமைனோட பேரை ஸ்டேட்டாகவே என்டர் பண்ணிடணும். லைக் www.google.com போடலாம், இல்லை ஸ்டேட் ஆஃப் வெறும் google.com போடலாம். www.னு போட்டாலும் போடலாம், போட்டாலும் இல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஐபி அட்ரஸ் இங்கே அசன் ஆயிடுச்சு, கெட்டிச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து செட் டைப் இக்குவல்டு ஏன்னு கொடுத்துருந்தேன், ஏன் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து டைப்பை மாற்றலாம். செட்டு இது வந்து இதெல்லாம் வந்து டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் கேரிங் தான். செட்டு டைப் இக்குவல்டு எனக்கு நேம் சர்வர் வேணும், ஒரு வெப்சைட்டுடைய நேம் சர்வர் வேணும். ஸோ செட் டைப் இக்குவல்டு நேம் சர்வர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் வெப்சைட்டை கொடுக்கணும். ஸோ ஒரு கமெண்டை நம்ம டைப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதோடைய வெப்சைட்டை கொடுக்கணும். ஸோ வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி google.com. ஸோ கூகுள், ஸோ இப்போ google.com உடைய நேம் சர்வர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நேம் சர்வர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏன்றது அதோடைய ஐபி அட்ரஸ், சிங்கிள் ஏன்றது இன்டர்நெட் அட்ரஸ், அதாவது அவங்க கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு சர்வருடைய அட்ரஸ். ஓகேங்களா? இது வந்து அதில் சிம்பிள் ஐபி அட்ரஸ்ஸு, இது வந்து சர்வரோட ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4A IPv6 அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த IPv4 V6 அட்ரஸ்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா நான் தனியாக இருக்குன்னு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். நான் நெட்ஒர்க் கான்செப்டில் போட்டிருக்கணும், ஆனால் இந்த வீடியோலாம் நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு போடலை. ஸோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நேம் சர்வரை பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம், கிளியர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரொம்ப பெருசாக போகுது. ஓகே பரவாயில்ல, இப்போ வந்து நான் செட்டு டைப்பு இதெல்லாம் நான் அவ்வளோ உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வந்து எனுமரேஷன் மெத்தடில் வரும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக, அதாவது கண்டினியூவாக போகும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ செட் டைப் ஈக்குவல் டு 4A, 4A IPv6 உடைய அட்ரஸாக மட்டும் காமிக்கிறது. என்டர் பண்ணிவிட்டு google.com சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது இதோடைய IPv6 உடைய அட்ரஸ் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செட்டு டைப் ஈக்குவல் டு
எம்எக்ஸ் எம்எக்ஸ்னா மெயில் எக்ஸ்சேஞ்சர் ஒரு டொமைனுடைய இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஸோ ஐபிவி சிக்ஸ் அட்ரஸை கேதர் பண்ணணும், ஐபிவி ஃபோர் அட்ரஸை கேதர் பண்ணணும், நேம் சர்வர் கேதர் பண்ணணும், மெயில் எக்ஸ்சேஞ்சர் கேதர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் கேதர் பண்ணணும். ஸோ நிறைய டைப் ஆஃப் இருக்குது, நம்ம போக நிறையா கற்றுக்குவோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் செக்ஷன். இதனால தான் சொன்னேன் நான் இந்த ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வீடியோவில் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே வந்து ஹைலி ப்ராக்டிக்கல் ஹை அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ மெயில் சர்வர் நம்மளுக்கு கிடச்சிச்சு, கடைசியாக வந்து ஜோன் ட்ரான்ஸ்ஃபர், கடைசியாக வந்து டிஎக்ஸ்டி டைப் பண்ணிவிட்டு இந்த டூலை நான் முடிச்சிடுறேன். டிஎக்ஸ்டி டிஎக்ஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் கமெண்டு. ஸோ நான் ஸோ இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டு, லைக் வந்து ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம், இல்லை கேட்ச் ஃபைலுன்னு சொல்லலாம், இல்லை சில டைப் ஆஃப் கமெண்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. லைக் இது சர்டிஃபிகேட்ஸாக கூட இருக்கலாம் சில நேரத்தில் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த டூலை ஸ்டாப் பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். ஸோ வந்து நம்ம டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சிம்பிளாக பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷனுடைய பாதி டீட்டெயில் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ஆர் டூல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிக்கு ஸ்பேஸ் கூகுள் டாட் காம். ஸோ டிக்கை வச்சு நம்ம கூகுளுடைய இன்ஃபர்மேஷனை இப்போ கேர் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை காமிக்குமான்னு கேட்டிங்க கிடையாது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்ணா பின்னான்னு காமிக்க ஆரம்பிச்சிருக்கோம், என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது காமிச்சிச்சு பார்த்திங்கன்னா குளோபல் காப்ஷன் சிஎம்டி. பட் நிறைய இன்ஃபர்மேஷன் காமிக்கல, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிச்சிருக்கு. லைக் வந்து அவங்களுடைய மெயின் மெயில் ஐடி, சரி மெயில் ஐடின்னு சொல்ல முடியாது, சில நேம் சர்வர், அதுக்கப்புறம் காமனாக இருக்கிற ஹை ப்ரியாரிட்டி ஒரு வெப்சைட் நேமு, அப்புறம் ஸ்டேட் ஆஃப் அத்தாரிட்டி, அப்புறம் வந்து ஏன்னு சொல்லிட்டு அட்ரஸ். ஸோ இதில் வந்து நிறைய டூல்ஸுடைய இன்ஃபர்மேஷனை காமிக்கல ஓகேங்களா. ஸோ காமிக் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நம்ம வந்து கமெண்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். டிக்கு மைனஸ் மைனஸ் ஹெல்ப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு டொமைன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, குவரி டைப்பு கியூ டைப் கியூ ஹைஃபன் டைப்பு. லைக் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் இவங்க கொடுக்கல, ஸோ நம்மளே வந்து ட்ரை பண்ணுவோம். லோக்கல் சர்வர் ஸோ கியூ டைப் கியூ கிளாஸ் கியூ ஆப்ஷன் குளோபல் டி கியூ பி ஓகே டைப் என்ன வெப்சைட் கொடுத்தோம் கூகுளா கூகுள் டாட் காம் ஸ்பேஸ் மைனஸ் Q minus NS enter. ஸோ நேம் சர்வர் நான் கொடுத்தேன், இங்கே வந்து எனக்கு ரூட் சர்வர் கிடச்சிச்சு. ஸோ சிம்பிள், நம்மளுக்கு கொடுத்ததுக்கான க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் ஸ்கேன் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்து டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன்லாம் மோஸ்ட்டாக கேதர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து சின்னதாக தான் இருக்கும், பட் டிஎன்எஸ் எனுமரேஷன் டிஎன்எஸ் ஸ்கேனிங் டிஎன்எஸ் ஹேக்கிங்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு மூணு மெத்தடு, அந்த மூணு மெத்தடுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். அதனால தான் வந்து இதை நான் ஷார்ட் அண்ட் கட்டாக வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னடா ஒன்றுமே தெரியாமல் பாதையில் நீ கேட்டேன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது மூணு வந்து அதாவது ஸ்கேனிங் எனுமரேஷன் ஹேக் சிஸ்டம் ஹேக்கிங் செஷன் ஹைஜாக்கிங்லாம் வந்து டிஎன்எஸ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இது ஷார்ட்டாக இதோட முடிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் வீடியோவை ஷார்ட் முடிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன, அட்லீஸ்ட் அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டாது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ ஒரு லேப்டாப்னு இருக்குன்னா அந்த லேப்டாப்போட பேராச்சு தெரிஞ்சிக்கணும் ஸோ அது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி இதோட ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ அதனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரையும் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எரர் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எரர்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ், பீஸ், பை பை.